அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகார சிந்தனைகள் ஒளிச்சித்திரம் வழங்குபவர் சுதந்திர ஜேம்ஸ். பதிவு 3. இமயத்தை நோக்கிய பயணம். சேரன் செங்குட்டுவன் படைகளோடும் பரிவாரங்களோடும் இமயத்தை நோக்கி புறப்பட்டான். பலதரப்பு மக்களும் வானத்தில் வாழும் தேவர்களும் பல்வேறு சான்றோர்களும் சேரனை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார்கள். சேரன்மாதேவியும் கற்புக்கரசிகளும் குறவை ஒளி எழுப்பி மங்கள இசைப்பாடி மன்னனுக்கு வாழ்த்து சொல்லி அவனை இமயத்தை நோக்கி வழியனுப்பி வைத்தார்கள். செங்குட்டுவன் முதலில் தனக்கு திரை செலுத்தும் மன்னர்களின் நிலப்பரப்பை கடந்தான். பின்பு நட்பு நாடுகளின் வழியாக வடநாட்டுக்கு பயணம் தொடர்ந்தான். அப்போது அவனது நட்பு நாட்டு அரசர்களில் ஒருவரான நூற்றுவர் கண்ணன் தன் தூதுவனான சஞ்சயன் என்பவனை செங்குட்டுவனை காண அனுப்பியிருந்தான். சஞ்சயன் தனியே வரவில்லை. அவனுடன் கேளிக்கைக்காக ஆடல் பாடல் மகளிர் மற்றும் யானை குதிரை காலாட்படையினரும் இன்னும் பலரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். செங்குட்டுவனை சந்தித்த சஞ்சயன், மன்னா, தங்களுக்கு எனது மன்னர் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது மன்னரிடமிருந்து தங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். என்ன செய்தி சஞ்சயா என்று சேரன் கேட்க, தாங்கள் வடதிசைக்கு செல்வது கோயில் அமைப்பதற்கான கல்லை பெறத்தான் என்றால் மிகச்சிறந்த கல் ஒன்றை வட இமய மலையிலிருந்து எடுத்து அதை கங்கையில் நீராட்டி தங்கள் வஞ்சி நகருக்கே கொண்டு வந்து தர எங்கள் மன்னன் ஆயத்தமாக இருக்கிறார் என்றான். இதை கேட்டு பலமாகச் சிரித்தான் சேரன் செங்குட்டுவன். பிறகு சொன்னான், சஞ்சயா, உன் மன்னரின் அன்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனது வடதிசை பயணம் கல் எடுப்பதற்காக மட்டுமல்ல, அந்த கல்லை எப்படி எடுத்து வர திட்டமிட்டிருக்கிறேன் என்பதும் இன்றியமையாத ஒன்று. வடநாட்டிலே பாலகுமாரன் மகன்களான கனகனும் விசயனும் நாக்கை அடக்க பழகாதவர்கள். பல நாட்டு மன்னர்கள் கலந்து கொண்ட விருந்து ஒன்றில் தமிழ் அரசர்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழனின் வீரத்தை காட்டுவதே என்னுடைய இந்த பயணத்தின் இன்னொரு நோக்கம். அதை காட்டும் வகையில் நான் இமயத்தில் எடுக்கும் கல்லை அவர்களின் தலையில் ஏற்றி இந்த வஞ்சிமா நகருக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறேன் என்று மன்னன் வீரவசனம் பேசத் தொடங்கிவிட்டான். சஞ்சயன் அமைதியாக, நல்லது மன்னா, உமது முயற்சி வெற்றியடைய எனது மன்னர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்துக்களை சொன்னான். சஞ்சயா, உன் மன்னர் எனக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்பினால் கங்கை ஆற்றை கடக்க தேவைப்படுகின்ற ஓடங்களை கொடுத்து உதவலாமே என்றான் சேரன். நீங்கள் கங்கையை அடையும் போது படகுகள் எல்லாம் அங்கே தயாராக இருக்கும் மன்னா என்று கூறி விடைபெற்றான் சஞ்சயன். செங்குட்டுவன் படையுடன் வருகிற செய்தி ஒற்றர்கள் மூலம் கனகன் விசயனுக்கு முன்பாகவே தெரிந்துவிட்டது. அவர்களும் தாக்குதலுக்கு தயாராக பார்த்து கொண்டிருந்தார்கள். பறந்து விரிந்த கடலை போல கனக விசயர் நாட்டை நோக்கி சேரமன்னின் படைகள் மிகவும் ஆரவாரத்தோடும் மிகவும் வீர முழக்கங்களோடும் முன்னேறி சென்றன. இன்று போய் சேருவோம், நாளை காலை கனகன் விஜயனை வெல்லுவோம் என்ற மாபெரும் முழக்கத்தோடு சேர வீரர்கள் மிகவும் ஆரவாரமாக தங்களுடைய படையை முன்னெடுத்து சென்றார்கள். ஆம், சேர மன்னன் ஒரு மாபெரும் போரை சந்திக்கப் போகிறான். நாளை சந்திப்போமா? தமிழனின் வீரம் எப்படி என்று. நன்றி.